ओडि नम கணக்க பிள்ளையா நியமனம் செய்த சொல்லமத்து பிள்ள மகன் காரியா விள சேரியா விள ரெண்டு பேர்களுக்கும் காரி கோனார் சேரி கோனார் பேரை வளர்த்து சொத்து பத்த நிலபலங்களை அபகரிச்சுக்கிட்டாரு சொல்லமுத்து பிள்ளை கணக்கு பிள்ளையா இருந்தது. சரி, தன்னுடைய மக்கள் இருவேரிலையும் சொத்து நிலங்களை அபகரித்ததுனால இந்த யாதவார் குல மக்கள் தங்கள் குல தெய்வத்தை நினைத்து முறையிட்டார்கள். குல தெய்வத்தை நினைத்து முறையிட்டு சாபம் இட்டார்கள். எப்படி? அதாவது கொன்னிமுத்தூர் சுடலையாண்டவருக்கு மன இழகியது. ஆமா, ஆகா, என்ன நம்ம யாதவார் குலத்தில் இருக்கக்கூடிய சொத்து பொத்த ஆமா சொத்து பொத்து நிலத்தை கணக்கு பார்க்க சொன்ன காரியா உள்ள சேரியா உள்ள ஆமா சொல்லமுத்து பிள்ள ஆமா நம்ம மக்கள் பேர்ல எழுதி வச்சுக்கிட்டான். சரி, இவனை கொல்லாம விடப்படாது. ஆமா, விடக்கூடாது என்று கொன்னிமுத்தூர் சுடலையாண்டவர் ஆமா உள்ளத்திலே நினைத்திருக்க ஆமா அங்க என்ன நடக்கு அங்கே இவ்விதமா இருந்தவோ என்ன என்ன நடந்ததா முத்து சுடலை ஐயா உள்ளத்துல நினைக்க இவர்களுக்கு முன்னால நாம ஆதாளி அட்டா துட்டம் செய்யணும் என்ன நினைத்து கொண்டு ஒரு பண்டி அவரதாவது பயிர் பச்சை எல்லாம் அழுக்கி ஒரு பண்டி சொருவும் போல இவருடைய பயிர் பச்சைகளை அழித்தது. அப்படி அழிக்க அப்பந்தான் நினைத்தார் சொல்லமுத்து பிள்ளை. என்ன நினைக்காரு? தன்னுடைய ஆட்களோடு வந்த பண்டியை விரட்டுதாரு. அந்த பண்டியானது திருநெல்வேலி நூறதியில நெல்லைய பர்கோவிலத்தான் அவருடைய ஆட்களும் தான் திருநெல்வேலி நெல்லையப்பர் வாசல்ல வச்சு பன்றிய குத்தி கொண்டார்கள்.
பண்டிய கொன்றிருக்க ஏ குன்னத்தூரு சுடல உள்ளத்தில நினைக்கார அப்படி இவருடைய மகன்களைத்தான் அழிக்க வேணுமென்று ஒரு மனிதரை போல் சொருபம் கொண்டு மனிதனை போல் எங்க மாயாண்டி சொருபம் கொண்டு குன்னத்தூரு சுடல ஆடுகளை மேய்த்திருக்கும் ஒரு வேளை வந்து சேருதை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் கோனார் ஒருவிட்ட போய் சொல்லுதாரு அப்ப வந்தவன ஐயாவும் ஆடுகளை கவனித்துக் கொள்கிற நீ பள்ளிக்கூடம் போய் சொல்லமுத்து பிள்ளை இறந்து விட்டார் என்று சொல்லி அவரை மக்கள் ரெண்டு பேரும் கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்க கோனார் நேரா பள்ளிக்கூடம் சென்று சுடலமுத்து பிள்ளை இறந்து விட்டார் மகன்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்ல அழைத்து வருகிற போதமாயாண்டி சுடலை இருவரையும் ஒப்படைக்கும் வேளையில குன்னத்தூர் சுடலை இருவரையும் கூட்டி கொண்டு குன்னத்தூருக்கு வாராரு. ஒரு பெரிய ஆலமர விழுதுகள் தொங்குது. பள்ளி குழந்தைகள் அந்த ஆலமர விழுதுல ஊஞ்சல் ஆடுவது பழக்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலமர விழுதுல நம்ம இந்த சொல்லமுத்து பிள்ளை மக்கள் ரெண்டு பேரையும் அதை விழுதத்தால அதை கழுத்தை வச்சு நெரிச்சு ஊஞ்சல் ஆடுவது போல கொன்னுட்டாரு குன்னத்தூர் சுடலை. அவ்விதம் இருப்பதுனால அப்படி இருக்கும் அந்த வேளையில என்ன என்ன காரணம் இன்பமோடு நடக்குதாரா சுடலமுத்து பிள்ளை மனைவி பகல்ல மத்தியான வேளையில 12 மணிக்கு கனவு கண்டா. கனவுல சொல்லமுத்த புள்ள ஏ அம்மாவோ மக்கள் ரெண்டு பேரையும் குன்னத்தூர் ஆலமரத்துல தூக்கல தொங்குதாங்கம்மா உடனே போய் பாரு என்று கூறினா. சொல்லமுத்து பிள்ளையும் அவர் மனைவியும் அலறி அடித்துக்கிட்டு ஓடி போய் பார்க்கிற போது மகன்கள் இருவேரும் பிணமாக தொங்கினார்கள். விருப்பதனால இப்படி இருவேரும் பிணமாக தொங்க ஐயோ பாவி தெய்வமே எனது மக்களை கொன்று விட்டா என்று துடிக்க பின்னர் கணவன துந்து நீங்கள் யாதவர்கள் நிலத்தை அபகரித்ததுனால அதனால இவர்கள் எல்லோரும் நினைத்திருக்கும் வேளையில முன்வினை இப்பொழுது பலித்தது என்று சொல்லிவிட்டு இந்த நிலைமையை விட்டு யாதவார் பெருமக்கள் அந்த காரசேரி ஊர்கடந்து அவர்கள் கனகம் ஓடுவாரா. சரி ஊர் கடந்து கலிய கோனார் குடும்பத்தார்கள் அல்லாத்தி கோனார் குடும்பத்தாரும் அம்பலவானபுரம் அதற்கு வந்துதானே இருந்தார்கள். வாராண்டி மாடசாமி கோனார் குடும்பத்தார்கள் குமாரபுரத்துல வந்து குடியிருக்காங்க. அப்போ நல்ல மாட கோனார் வகைராக்கள் ஆரல்வாய் மொழியில குடியிருந்தாங்க. வடுக கோனார் குடும்பத்தார் சவுந்தரிங்கபுரத்திலும் இருப்பினும் வாணியங்குளத்தில் உள்ள தங்கள் கோயிலுக்கு அனைவரும் சென்று சேர்ந்து கொடை விழா நடத்தி வருகிறார்கள். அப்படியே நடத்தி வரும் பொழுது சித்திர மாதம் கொடை விழா நடந்து கொண்டிருக்கும் வேளையில நடந்திருக்கும் காலத்துல ஆக இருப்பதனால அவ்விதம் இருப்பதினால் கொடை விழாவில் ஒரு சின்னஞ்சிறிய தகராறு ஏற்பட்டு இவர்கள் எல்லோரும் படப்பு பிரிக்கும் முன்னே பானை உள்ள சோர சின்ன
அவிதம் பெருப்பதனால அங்கே என்ன என்ன நடக்குதானா ஐயா நடக்குதானா ஏ இன்பமுள்ள இன்பமோடு நடக்குதானா ஜய வாணியங்குளம் தன்னை விட்டு ஆமா தன்னை விட்டு இந்த யாதவர்கள் எல்லோரும் புறப்படுவேன் மேலதாளத்தோடு பின்னோக்கி வந்து சவுந்தரங்கபுரத்தில் உள்ள புளிய மூட்டல தேங்காய் பழங்களை பங்கு வைத்து விட்டு இந்த இப்போது இருக்குவாரு இந்த இடம்தான் பின்னார் வாணியங்குள செல்லாமல் இருக்க இந்த குறைய தீர்க்க வேணுமே என்று நினைத்திருக்கும் காலம் யாதவர் குலப்பெருமக்கள் ஒன்று கூடி ஆலோசித்தார்கள். இதன் பேரிலே ஒரு நாள் சோசியரை வரவழைத்து இதற்கு பரிகாரம் என்ன செய்யலாம் என்று கேட்க உங்க ஊருக்கு வடக்கே அதாவது அம்பலவாணபுரத்திற்கு வடக்கே சுடல கோயில் ஒன்று உள்ளதா அந்த ஆமா அழகாபுரத்து சுடலமான சாமி கோயில் இருக்க அந்த கோயில்ல கன்னி மூலையில ஆத்தி மரம் ஒண்ணு முளைக்கும் அந்த இடத்துல உங்கள் குலதெய்வத்துக்கு நிலையம் போட்டு கொடுங்க அப்படின்னு அப்படி கோயில் கட்டி கொடைகளா அடுத்துகள் என்று சொல்ல இதற்கு ஒத்துக்கொண்டு ஜோசியருக்கு தகுந்த மரியாதைகளெல்லாம் செய்து முடித்து விட்டு இவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். ஐயா எங்கு எங்கு வாரார்கள் வாரார்கள் ஏ இன்பமுள்ள உறவர்கள் தவசி கோனாருக்கு சொந்தமான இந்த நல்ல இடமதியில காடக்கண்ணே சோளம் கம்பு கம்மம் முள்ளு தானியம் பயிரிடவே அருகதியிலே ஆட்டுக்கடை இருக்குதுவா இருக்கும் அந்த வேளையில வேளையில காரணம் அந்த நாளையில ஜயா நாளையில என்ன காரணம் குறையா மதியில என்ன வெள்ளிக்கு இளமை என்று ஏ விடிய ஒரு இளையில அப்படியாண்டு அல்ல வேயும் போது பிச்சையாண்டி கோனாருக்கு அடிமை ஆட்டு கரறான எசைக்கு முத்துவை அழைப்பாரா ஆத்தி மரம் முளைத்திருந்த முளைத்திருந்த ஏ இடத்தை கண்டாரே முளைத்திருந்த
ஆத்திமரம் முளைத்திருக்க இதனை கண்ட வேளையில ஆட்டுக்காரை இசைக்கு முத்து வளைக்க வந்து பார்த்தார். அதாவது ஆட்டுக்காரன் இசைக்கு முத்து என்பவர் அடிமை அல்லவா, அந்த இடத்தை சுற்றி வேலி அமைத்து ஆத்திமர கண்ட பாதுகாத்து வர. ஆனால் அந்த இடத்தை தவசி கோனார் கோயில் கட்டுவதற்கு தர மறுத்தார். அதனால் தவசி கோனாருடைய மைத்துனர் சிவனாண்டி கோனார். அந்த சின்னாண்டி கோனாருக்கு அவதாவது தங்கையின் மாப்பிள்ள நிலம் தர மறுத்ததால பெரியவர்கள் அழகாபுரத்தின் சுடலைக்கு அந்த அழகாபுரத்தின் சுடலை முறையிட அழகாபுரத்து சுடலை சின்னாண்டி கோனாருக்கு பைத்தியம் பிடிக்க வைக்க திரு தெருவாக சின்னாண்டி கோனார் அலைய சிறனால் கழித்தும் ஆண்டு வழிய அவரை வீட்டு மூலையை சாச்சி வைக்கும் பொழுதோடு புறம்ப இதையறிந்த அம்பலவானபுரத்துல கீழத்தெருவை சேர்ந்த பெரியாண்டி கோனார் பார்க்க வந்தாரு. அழுதார்பின்னா அவர் மேல சாமி வந்து, எப்பா நான் தான் ஆத்திமாட வந்திருக்கேன், தவசு கோனாட சென்று நீ உன் நிலத்தை கோயில் கட்ட கொடுத்தா உனது மைத்துன் சின்னாண்டி கோனார் பைத்தியம் தெளியும் அப்படின்னு சொல்ல, இந்த சாமி வந்து ஆடிய பெரியாண்டி கோனார் வார்த்தை கட்டு இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒன்று கூடி ஆட்டுமன்று சம்மடித்தா ஆமா ஒன்று இறந்து போன சின்னாண்டி கோனார் ஆத்திமாட சாமி அருளார தூங்கி நல்ல எழுந்த வருவோர் எங்க சின்னாண்டி கோனாரு எழுந்தரிக்க அது என்ன வந்து ஏ சிறந்த கடைசி வெள்ளிக்கிழமையில இத்தாதி தெய்வத்திற்கு யாதவர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன கோவில் அது கட்டி எல்லோ கொடைவிழாவே நடத்துவாரா சித்திர மாற்றம் கடைசி வெள்ளிக்கிழமை கோயில் கொடியழைப்பு நடத்தி சனிக்கிழமை குடை நடத்தி ஞாயிற்றுக்கிழமை கலியுகமை ஐயனார் வந்த வரலாறு சொல்லி உள்ளோடு முரசோடு வேடிக்கை கூட நடக்க கையாண்டு மோதல் என்று வேற கலியுகமை ஐயனார் ஐயனார் சுந்தராஜி ஆத்தியடி மாடசாமி அழகாபுரத்து மாயாண்டி ஏ அழியோகமே ஐயனாரோ இருபத்தோரு தெய்வங்களோ தனித்த நிலைய வாங்குதையா ஏ முள்ளோ மொறியாமல் மொறித்த கொப்பு ஆடாமல் மழை தவிர வியாறுவிக்கு நகம் வந்திடாமல் வேலி ஓட்டு கொலுபுரந்தா கலியுகம் காக்க வந்த கலியுகமை ஐயனார் பிரதான தெய்வமாக இருபத்தோரு தேவதா அறுபத்தோரு கொண்டுறவா ஏ ஐயம் மந்தி தேவதைகள் அழகு நிலைய வாங்குறா முள்ளும் அறியாமல் மறித்த கொப்பு ஆடாமல் வெயிலும் மழை தவிர வேறு விக்கன வந்திடாமல் யாதவர்கள் வம்முசத்த இன்பமோடு காத்துதையா இருபத்தோரு தெய்வங்களும் கிடந்த மோறு கொட வாங்கி வில்லோடு முரசோடு வேடிக்கை கொட வாங்கி யாதவா மக்களைத்தான் பட்டி பெருக வைத்து பால்பானது அடைக்க வைத்து
வாழையடி வாழையாக வம்முசந்தழைக்க வைத்து கலியுகமே ஐயனும் சுந்தராட்சி அம்மாளும் குலசேகர பெருமாளும் சிவனணைந்த பெருமாளா தவசு தம்புரானா என் தளவா மாடனோடு பேச்சி அசைக்கி அம்மா அழகாபுரத்து மாயாண்டி ஆத்தியடி மாடசாமி பனையடி மாடசாமி பேச்சி அம்மா இசக்கி அம்மா பரமகுல ரச்சதையா ஏ வடுகச்சி அம்மையன்று ஹரிகுலங்கள் பனையடி மாடனன்று இருபத்தோரு தெய்வங்களும் இணையனமா நிலைய வாங்கி முள்ளும் பொறியாமல் ஒருத்த கொப்பு வாடாமல் தனித்த நிலைய வாங்குதையா முள்ள அந்த வேளையில் ஆயிர வேட்டை ஆதவர்கள் அணிதரண்டு வந்து கூடி ஐயனோட வாசலில அழகு நிலைய வாங்கி இருக்க இப்படி இருந்த வந்த வேளையில் பட்டி பெருகுதையா பால்பான பொங்குதையா முழு மொறியாமல் மொறித்த கொப்பு வாடாமல் வெயில் மழை தவிர வேறுக்கு நகை அணுகிடாமல் கலியுகமைய ஐயனாரும் சுந்தராட்சி அம்மாளும் குலசேகர பெருமாளும் சிவனணைந்த பெருமாளா தவசு தம்பரானும் ஐயா பலவேசம் பலவேசக்காரரோடு என் தளவா மாடனோடு அழகாபுரத்து மாயாண்டி ஆத்தியடி மாடசாமி குன்னத்தூர் சுடலையா படுகச்சி அம்மையோடு ஏ இருபத்தோரு தெய்வங்களும் என இனமா ஆடுதையா அப்படி ஆடுதையா பாடுதையா ஆதாளி ஓடுதையா நிலைய பது வாங்குதையா ஏ முள்ளும் மொறியாமல் மொறித்த கொப்பு வாடாமல் இருபத்தோரு தெய்வமுன்னு ஏய் இறையனமா நிலைய வாங்கி பாலோடு பவுசோடு பாலும் பவுசோடு நிலைய வாங்கி கொலுவாக மறு